அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் 14. திரும்ப செல்லும்போது மது அனிதாவை கேள்விகளால் துளைத்தாள். என்னடி கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? நீ என்ன சொல்ற? ஏய், தெரியாத மாதிரி ரொம்ப டீப்பான பொண்ணுமானி, எங்க எல்லாரையும் முட்டால் அடிச்சிருக்க. மது, நீ என்ன சொல்றேனே? ஆல்ரைட், எனக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வைரவன் என்ன சொன்னார்? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாரா? அந்த மாதிரிதான் ஏதோ சொன்னார். கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரா? நான் படிக்கணும்னேன். படி ஏன்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னார் இல்லையா? யோசிச்சு சொல்லணும்னேன். எத்தனை நிமிஷம்னு கேட்டார். அவருக்கு லைஃப்ல எல்லாமே நிமிஷ கணக்குல தான் போலிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மது. என்னவோ உள்ளுக்குள்ள, நாம ஒரு கவிதை படிச்சோமே அது போல, அந்த பறவை சூரியனுக்கு ஆசைப்பட்டு அதை நோக்கி பறந்து இறக்கையை எரிச்சுக்கிறதா? இந்த கேஸ்ல சூரியன் தானே பறவைக்கு ஆசைப்படுது? இரண்டும் ஒண்ணுதானே. அப்படியெல்லாம் நினைக்காதே அனி, நீ ரொம்ப லக்கி, அவ்வளவுதான். என்னவோ உன்னை பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சு போயிருச்சு. அவருக்காக பாம்பே பிலிம் ஸ்டாருங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ஜாதியில பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாம் இருக்கு பாரு. அவங்க கூட பெண் கொடுக்க தயாரா இருக்கிறப்ப ஒரு சாதாரண குடும்பத்துல வந்த உன்னை அத்தனை விரும்புறாருனா ரியலி கிரேட். அனிதா மௌனமாக வந்தாள். நீ என்ன சொன்ன கடைசியா? அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னேன். அதற்கு அவர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். எதை எடுத்தாலும் அவருக்கு நோ ப்ராப்ளம் தான். அப்புறம் அவர் பார்க்கிற பார்வை அதான் ஒரு மாதிரி. உன்னை அப்படியே கொண்டா கொண்டா, உன் மனசுக்குள்ள இருக்கிறதையெல்லாம் வெளியே கொண்டான்னு துளாவுற மாதிரி, பாதாள கரண்டி மாதிரி பார்வை. ஏதோ அகழ்வாராய்ச்சி மாதிரி துளாவுறது. அகழ்வாராய்ச்சி? நீ தமிழ் பேச ஆரம்பிச்சிட்ட, ஆளை விடு சகோதரி. மத்தபடி நீ வேண்டாம்னு சொல்லிராதே. உன் பேர் சொல்லிக்கிட்டுதான் அவர் மாருதியை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும். மது, அவர் எங்க அப்பா கிட்ட வந்து என்னை பெண் கேட்க போறார். அப்பத்தான் இருக்கு வெடி விபத்து. பாத்துக்கிட்டே இரு, எதுவும் ஆகாது. கப்பு சிப்புன்னு உங்க அப்பாவை ஒப்புக்க வைப்பாரு அந்த ஆளு. அப்படிப்பட்ட ஆளு பனி கரடிக்கிட்டேயே ரெஃப்ரிஜிரேட்டர் வித்துருவாரு. ஆவின் பூத்துக்காரருக்கே பால் பாக்கெட் வித்துருவாரு என்று மது சிரித்தாள். ஒரு வாரம் கம்பைன் ஸ்டடி பண்ண மதுவுடன் ஹாஸ்டலிலேயே தங்கினாள். வாசலில் எப்போதும் கார் காத்திருந்தது. இதுவே சக மாணவிகளுக்கு ஒரு கேலியாகிவிட்டது. அனிதா தேர் வந்துருச்சு, ராஜகுமாரன் அனுப்பிச்சிருக்கார் பச்சை யூனிஃபார்ம் வாகனோட. அனிதா கல்யாணத்துக்கு வேளச்சேரி முழுக்க பந்தல் போட்டுடுவார் பாரு வைரவன் என்றெல்லாம் அந்த மாணவிகள் பேசும்போது கோபம்தான் வந்தது. அடுத்த வாரம் வீட்டில் புதிய கேலண்டர்கள் தோன்றின. பல பலவென்று விவிஎல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீலதா இன்டர்நேஷனல், வைரவன் கிரானைட்ஸ் என்று. ஜிம்பு, இதெல்லாம் யார் கொடுத்தா? ஏன், எங்க ஆபீஸ்ல தான். என்னது, இப்ப நீ ஆபீஸ் போறியா? ஆமா, விவிஎல் இண்டஸ்ட்ரீஸ்ல மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா எடுத்துருக்கா. கிரானைட்ல போடலாமா ஹோட்டல்ல போடலாமான்னு இன்னும் போஸ்டிங் ஆகலை எனக்கு. ஜிம்பு, நீ இன்னும் படிச்சு முடிக்கலை. படிச்சது போதும்னு சொல்லிட்டா. இன்டர்வியூல அப்ஜெக்டிவ் டெஸ்டா இருந்தது. சீதா கூட எழுதியிருக்கான். அம்மா பெருமையுடன், அவ அவ டபுள் எம்ஏ எல்லாம் படிச்சு வேலை கிடைக்காம தவிக்கிறப்போ நம்ம ஜிம்பு பாரு, ஒரே ஒரு இன்டர்வியூ தான் போனான், அதிர்ஷ்டம். ஐயோ அம்மா என்றாள் அனிதா. என்ன இருந்தாலும் வைரவன் வைரவன்தான் என்றான் ஜிம்பு. அனி, எத்தனை கார் இருக்கு தெரியுமா எங்க எம்டி கிட்ட? தெரியும் என்றாள். அப்பா கூட அந்த கேலண்டரை தான் தானாக ஆராய்ந்தபடி, என்ன பெரிய மனுஷன் தெரியுமா அவன் என்று பேசிக்கொண்டிருந்தார். அதற்கு அடுத்த வாரம் தங்கள் குடும்பத்தில் யார் யார் வேற்று ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அனிதாவின் காது கேட்க, நம்ம சுந்தரம் இருக்கான் பாரு, அவன் பொண்ணு கூட ஒரு முதலியாரையோ செட்டியாரையோ பண்ணின்னு இருக்கு.
அப்புறம் அசோக்கு. அங்க போவானேன் சேஷாத்ரி, அவன் ரெண்டு பொண்ணுங்களும் ஒன்னு கிறிஸ்டியன், ஒன்னு பம்பாயில சேப்பா ஒரு முஸ்லிம் பையனை பண்ணின் இருக்கா. அவன் மாமியார் மாமனாரை அப்படி தாங்குறானாம், ரெட்டை குழந்தை செக்க செவேல்னு. மதம் மாறிடுதா? அது என்னவோ, இப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். ஜாதியாவது ஒன்னாவது மனசுதான் முக்கியம். இருந்தாலும் நம்ம மனுஷா ஒப்புத்துக்கிறதில்லை. கிடக்கட்டும் கிழடுகள், ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசிக்கும், அப்புறம் சமாதானமாயிடும். ஆனானப்பட்ட சாமாவே பேரன் ஒரு மராட்டிக்காரியை பண்ணிண்டதை ஒப்புத்துன்றிருக்கார். அவாளெல்லாம் சித்பவன் பிராமின்னுட்டு அதெல்லாம் இப்ப சகஜம் கிரீங்க. அம்மா அறைக்குள் வந்தபோது அனிதா கேட்டாள், அம்மா வைரவன் போன வாரம் இங்க வந்திருந்தாராமா? ஆமா, வீடு விஷயமா ஏதோ விசாரிக்க வந்தார். அவ்வளவுதானா, வேற எதுவும் கேட்டாரா? தெரியாதும்மா, அப்பா கூட ரொம்ப நாளி பேசின் இருந்தார். இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் அவர்தானா? இருக்கலாம், அவருக்கு என்னவோ உம்மேல ஆசைன்னு ஜாடை மாடையா சொல்லி இருக்கார். அப்பா எகிரி குதிப்பாருன்னு நினைச்சேன். இவர் என்னவோ பார்க்கலாம் பிராப்தம் இருந்தான்னு சொல்லி இருக்கார். உன்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாதுன்னு ஏதோ. அப்ப அந்த சுரேஷ் அவனுக்கு பண்ணின நிச்சயதார்த்தம் எல்லாம்? அவாதான் வேண்டாம், எல்லாமே கேன்சல்னு சொல்லிட்டு ரொக்கத்தை திருப்பி கொடுத்துட்டாளே. அது எனக்கு தெரியாதேம்மா. நான் சொல்லலையா? சொல்லலை. என்னை கேட்காமலே என் வாழ்க்கையை தெருவில போறவா வாரவா எல்லாம் தீர்மானிக்கிறா. அனி, என்ன பேச்சு இது? அப்பாவும் அம்மாவும் போறவா வாரவாளா? எனக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லையாம்மா. யாரு இல்லைன்னு சொன்னா? நீ வேண்டாம்னா வேண்டாம், யாரும் உன்னை கட்டாயப்படுத்தலை. இப்படி சொல்லிண்டே எல்லோரும் என்னை கட்டாயப்படுத்தரா? அப்பா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டிருக்கார், நீ என்ன சொல்றே? கமலத்தை கேட்டார். முதல்ல அனிதாவை கேளுங்கோ, அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியறது, அவளை முதல்ல கேட்டிருக்கணும். என்னது, இஷ்டம் இல்லையா? ஆமாப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைதான். பின்னே ஏன் வைரவன் கிட்ட பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தே? இத்துடன் 14 அத்தியாயம் நிறைவுற்றது. அனிதாவின் காதல்கள் 15. கோபத்தில் மகாதேவனுக்கு மூக்கு துடித்தது. தினமும் அவரை சந்திச்சிருக்க சாந்தோம்ல அவ வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து பேசிண்டு வந்திருக்க, இத்தனை தூரம் அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மனுஷன் என்னை கேக்குறார். அனிதா சரின்னுட்டா நீங்க ஜாதி கீதின்னு சொல்லி அவ சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்காதீங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்றார். அனிதா, அப்பா நடந்ததை தப்பா சொல்லி இருக்கா யாரோ? நானா அவர் வீட்டுக்கு போகலை, மது கூட போயிருந்தேன். அதுவும் எதுக்காக? கண்ணா பின்னான்னு போஸ்டர் ஒட்டி இருந்தது காலேஜ் வாசல்ல, அதை விசாரிக்கிறதுக்கு போயிருந்தேன் என்றாள். அவரை பாக்கறதுக்கு ஏதோ ஒரு நொண்டிச்சாக்கு. பாரு அனி, நான் ஒன்னும் மடி செஞ்சி இல்லை. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ, எனக்கு மனசுதான் முக்கியம், சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். யாருடைய சந்தோஷம்பா? அப்கோர்ஸ் உன்னுடைய சந்தோஷம்தான், வேற யாரு? இல்லைப்பா, நான் வைரவனை கல்யாணம் பண்ணிண்டா நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம். ஜிம்புவுக்கு வேலை, சீதாவுக்கு வேலை, இந்த பிளாட்டை விலைக்கு வாங்கி நமக்கு எழுதி வச்சிருவார். வேளச்சேரி அசோக் நகர்னு வேற எங்கேயாவது வேணும்னாலும் வாங்கி தருவார். அம்மா உடம்பு பூரா ஜரிகை போட்டு பட்டுப்புடவை உடுத்திக்கலாம், குடும்பத்தில் எல்லோருக்கும் சந்தோஷம் இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாம் என்னை மறைமுகமாக கல்யாணம் கட்டிக்கோன்னு வற்புறுத்துறீங்க, அப்படித்தானே? சேச்சே, எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது, சர்வீஸ்ல எத்தனை நேர்மையா இருந்தவன்னு உனக்கு தெரியாது. எனக்கு அதிலெல்லாம் இஷ்டமே இல்லை. நான் எதுவும் வைரவன் கிட்ட கமிட் பண்ணிக்கவே இல்லை. என்னை வந்து கேட்டார் உன் சம்மதம் கிடைச்சிட்டதாகவும் எனக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்குமானுட்டும் கேட்டார். அவ்வளவுதான், நீ இல்லைனா இல்லைதான். மேட்ரிமோனியல்ல மறுபடியும் விளம்பரம் கொடுத்துட்டு அடுத்த மாப்பிள்ளையை தேட வேண்டியதுதான். ஏற்கனவே ஒரு கல்யாணம் நின்னு போயிடுத்துன்னு அரசல் புரசலா பேசிக்கிறா,
அவ என்ன சொன்னா தெரியுமா? அதையும் சொல்லிடு என்று கமலத்தை பார்த்து, சுரேஷ் வீட்ல என்ன சொன்னாங்கறதையும் சொல்லிடு என்றார் மகாதேவன். அனிதா என்ன சொன்னா என்றால் உதடுகள் துடிக்க. அம்மா மழுப்பலாக, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இப்ப என்னத்துக்கு? என்ன சொன்னா சொல்லுமா? அதெல்லாம் நான் நம்பலை. ஆனா அவ பேசின்றது என்னன்னா நீங்க தான் சொல்லுங்களேன் என்று அம்மா தயங்க, அப்பா உங்க பொண்ணு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வைரவன் கூட கார்ல போறதை அடிக்கடி பார்த்ததா பேசிக்கிறா, அதனாலதான் எங்க பையன் இந்த இடம் வேணாம்னுட்டான்னு அவ சொல்றா. எனக்கு எப்படி இருக்கும்? போய்ப்பா, வாங்கப்பா, இப்பவே போய். அதெல்லாம் வேண்டாம், ரசாபாசமா போயிடும். பாரு அனி, எனக்கு இதில் தனி அபிப்பிராயம் எதுவும் இல்லை. இது உன் வாழ்க்கை, உன் விருப்பம். உன்னை நாங்க எந்த விதத்திலேயும் கட்டாயப்படுத்தலை, கேட்டுக்கோ. அம்மா நீ என்ன சொல்ற என்று சட்டென்று கேட்டாள். அம்மா திடுக்கிட்டாள். அப்பாவை பார்த்து, அப்பா சொல்றதுதான் நான் சொல்றதும் என்றாள். அனிதா கெஞ்சலாக, அப்பா அவ ரொம்ப ரொம்ப பணக்காராப்பா என்றாள். தெரியும், அதனால நாம ஏன் பயப்படணும்? நினைச்சது எல்லாத்தையும் வாங்க முடியறது, அதுக்கு எந்தவித எதிர்பார்ப்போ முயற்சியோ இல்லாம அந்த கணத்திலேயே கிடைச்சிடுறதுனா அது பயங்கரம் இல்லையாப்பா? நீ என்ன சொல்ற? எதுக்கு இந்த வயசுல தத்துவம் பேசுற? தத்துவம் இல்லப்பா, என் வயத்துக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? நான் ரொம்ப ரொம்ப துக்கப்பட போறேன்னு என்னவோ அடையாளம் இல்லாம ஒரு பயம். போடி போடி பைத்தியம், உன் ஜாதகத்தை நீ பொறக்கறப்ப கணிச்சவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னது எல்லாம் அப்படியே நடக்கிறது. இவளால குடும்பத்துக்கே யோக ஜாதகம். நான் கேட்டுக்கோ, குடும்பத்துக்கோ மகா சுபீச்சம்னு எழுதி கொடுத்திருக்கான். எல்லா ஜோஷியரும் பொறக்கறப்போ அப்படி தம்பா எழுதுவா. இப்ப என்ன சொல்ற நீ? நான் போன் பண்ணி வேண்டாம்னு சொல்லிடுறேன், எனக்கு அதுல தயக்கமே இல்லை என்றார் சற்று தழைந்த ஏமாற்றம் தென்படும் குரலில். அனிதா, இல்லைப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை, சம்மதம்னு சொல்லிடுங்கோ. பாரு, நாங்க ஒண்ணும் கட்டாயப்படுத்தலை. இல்லை, நானா தான் தீர்மானிச்சது. பத்து பேர் சந்தோஷத்துக்காக ஒருத்தர் துக்கப்படுறது பரவாயில்லை. மகாதேவன் கமலத்தை பார்த்து, என்ன சொல்றா இவ? யாருக்கு துக்கம்? துக்கமாவது கோடீஸ்வரன் எல்லாம் அவனுக்கு பெண் கொடுக்க காத்துண்டிருக்கான், என்னவோ பிகு பண்ணிக்கிறாளே. அப்பா, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்கிறேன். அந்த வைரவனுக்கு அத்தனை பணம் இல்லாம அவர் ஒரு வாட்டர் போர்டு கிளார்க்கா இருந்து உங்களை வந்து பெண் கேட்டா இதே பதில் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நிலைமை இல்லையே இப்ப. அப்படி இருந்தா என்ன சொல்லுவீங்க? இல்லாத சிக்கலை எதுக்காக இப்ப யோசிக்கணும்? அப்பாவை அவளால் நேராக பார்க்க முடிந்தது. அப்பாதான் அவள் பார்வையை தவிர்த்தார். ஆனால் உள்ளுக்குள் உற்சாகம் இருந்ததை உணர முடிந்தது. அம்மா அனிதாவை வாத்சல்யத்துடன் நெற்றி தடவி, ரொம்ப படிச்சிட்டா பொம்மநாட்டி குழம்பி போயிடுவா, அதுக்காகத்தான் அந்த நாள்ல எங்களுக்கெல்லாம் பத்தாம் கிளாஸோட நிறுத்திட்டா. தாத்தா சித்தூர்ல தாசில்தாரா இருக்கிறப்ப அப்பாவுக்கு என்னை கொண்டு வந்து காட்டினா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா, பண்ணிண்டேன், நிமிர்ந்து கூட பார்க்கலை என்றாள். இப்ப கூட அதேதாமா? என்ன, நான் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்திருக்கிறேன், அவ்வளவுதான் என்றாள் அனிதா. அதன் பின் சம்பவங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் கனவு சக்கரங்களில் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு தளத்தில் இயங்கின. முதலில் அவர்கள் வீட்டில் சிமெண்ட் கலர் சீருடையுடன் மெக்கானிக்குகள் வந்து டெலிபோன் இணைத்தார்கள். இணைத்த அடுத்த கணம் மணி அடித்தது. May I speak to Anita please? அனிதா, நான் வைரவன், பாம்பே சீராக்கிலிருந்து பேசுறேன். கிரேட் கிரேட், அப்படியே அடுத்த ஃப்ளைட்டை புடிச்சிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? சீதல் ஃபோன் பண்ணுவா, நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் தனியா ரெண்டு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுவா. நீ என்ன பண்ற? ஈவ்ஸ்னுட்டு என் கம்பெனியிலிருந்து டிரெஸ் டிசைனர் வருவார், அவர்கிட்ட எல்லா அளவுகளும் கொடுத்துடு. அதுக்கப்புறம் எல்லாம் சீதல் சொல்லுவா. அடுத்த வாரம் ஹெக்டிக்கா தான் இருக்கும் என்று மூச்சு விடாமல் பேசினான். யார் பேசுறது? மை காட், வைரவன், உன் காதலன், ஃபியான்சி,
கணவனாக போற உலகத்திலேயே அதிர்ஷ்டமானவன். சார், எனக்கு சாருங்காதே, பேர் சொல்லு. மிஸ்டர் ஆவது வைரவன், வைரு சொல்லு. கல்யாணம் ஆனப்புறம் கூப்பிடுறேன் மிஸ்டர் வைரவன். உங்க வேகம் எனக்கு பழக்கப்பட கொஞ்ச நாள் ஆகும். அதனால் ஏதாவது தேவைனா உங்களை கூப்பிடுறோம். என்ன? ஏதாவது பேசேன். மௌனம். ஏதாவது? நான் உன் குரலை கேட்கணும். எது தப்புல? ஏதாவது புஸ்தகம் இருக்கா? கவிதை புஸ்தகம்? பாட்டனி புஸ்தகம் தான் இருக்கு. அதை எடுத்து ஒரு பாரா படியேன். உன் குரலை கேட்கணும். ஒரு முத்தம் தா. அந்த கெட்ட வார்த்தையின் சரளம் உறுத்தியது. அனி அனி, நான் உன் மேல பைத்தியம், பைத்தியம். சரி, வெச்சிடட்டுமா? வெயிட், ஏன் என்னை உதறி தள்ளற என்றான் சற்று அதட்டலுடன். அதற்குள் போனை வைத்து விட்டாள். வைத்ததும் மறுபடி அது அடித்தது. அதை எடுத்து மெக்கானிக்கிடம் கொடுத்து விட்டு அறைக்கு வெளியே ஓடினாள். அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்களே. நிச்சயதார்த்தத்துக்கே தங்கத்திலே அச்சடித்து RSVP எல்லாம் போட்டு ஒரு கார்டு வந்தது. அந்த கார்டை திறந்ததும் அதனுள் ஒரு சிப் டிங்கடிக் டங் என்று பாடியது. சம்பிரதாயம் பார்த்தால் அவர்கள் எல்லாம் வர மகாதேவனின் வீடு போதாது என்பதால் அவர்களின் சாந்தோம் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. நிச்சயதார்த்தத்துக்கு என்று அனிதாவுக்கு விதவிதமான டிரெஸ்கள் தைக்கப்பட்டன. அதற்காக இஞ்சி டேப் மாலை அணிந்து கொண்ட இரண்டு டெய்லர்கள் வந்தார்கள். போன் ஓயாமல் அடித்து கொண்டே இருந்தது. அப்பா நாலா திசைகளிலும் பேசிக்கொண்டே இருந்தார். வீட்டுக்கு டிஸ்டம்பர் அடித்தார்கள். வாசலில் ஒரு அம்பாசிடர், ஒரு டாடா எஸ்டேட் கார்கள் எப்போதும் நின்று கொண்டிருந்தன. இட்லி அரைக்கும் இயந்திரம் வந்தது. டாய்லெட் செட் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். மேக்கப் கிட் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். பிரபல பட்டுப்புடவை கடையிலிருந்து இரண்டு ட்ரங்க் நிறைய பட்டுப்புடவைகள் வந்து இறங்க, இதுல எது வேணுமோ எடுத்துக்கிட சொன்னாங்க என்றார்கள். அனிதாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அணிவதற்காக கழுத்தில் சோக்கர் என்று சொல்வார்களே, வைரத்தில் அதுவும் அதற்கு பொருத்தமாக வைர வளையலும், 24 கேரட் கனமான வளையல்கள் ஒரு டஜனும், முத்து செட், பவழ செட், எல்லா கல்லும் வைத்த செட் என்று நகைக்கடை போல இருந்தது. வாசலில் செக்யூரிட்டி போட்டிருந்தார்கள். அனிதாவின் வீடு. வைரம் பதித்து AV என்று எழுதப்பட்ட மோதிரம் ஒன்று சிறிய வெல்வெட் டப்பியில் காத்திருந்தது. ஜிம்பு ரூடல் ஃபாரின் சாமான்கள் குவிந்தன. கரகி CD டேப் எல்லாம் வைத்த ஜப்பானிய ஆடியோ சிஸ்டம், வெளிநாட்டு மல்டி சிஸ்டம், VCR, TV என அந்த சிறிய வீட்டில் சாமான்கள் குவிந்தன. நடக்க இடம் பண்ண வேண்டியிருந்தது. சுகந்தி அவற்றை பார்த்து பார்த்து எடுத்து வைப்பதிலேயே அம்மாவுடன் பிஸியாக இருந்தாள். புதிய உடைகளில், புதிய சூழ்நிலையில் அவர்கள் எல்லோருமே அந்நியர்கள் போல இருந்தார்கள். ஒருவன் சின்னதாக ஒரு கூடை கொண்டு வந்து வைத்தான். அனி, இங்க வந்து பாரு. அந்த கூடைக்குள் சின்னதாக வெள்ளையாக ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அதன் கழுத்தில் ரிப்பன் கட்டி அனிதாவுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. இத்துடன் 15 அத்தியாயம் நிறைவுற்றது. அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் 16. நாய்க்குட்டி வெள்ளையாக புசு புசு வென்றிருந்தது. மூக்கருகே கொண்டு வந்து வியப்பாக பார்த்தபோது அனிதாவை சட்டென்று நக்கி வாளை கொஞ்சம் ஆட்டியது. ஜிம்பு, ஒஸ்தி நாய், குட்டியே 2000 ரூபாய் இருக்கும் என்றான். அதை எதுக்கு அனுப்பிச்சிருக்கார் வைரவன் சார் என்றாள் அம்மா. போன் வந்தது. அதை எடுத்து கேட்டு, அனிதா உனக்குத்தான், அவர்தான் என்று அம்மா கொடுக்க, தயக்கத்துடன் அதை காதில் வாங்கி கொண்ட போது, நாய்க்குட்டி கிடைச்சுதா? உனக்கு நாய்க்குட்டி பிடிக்குமா? நாய்க்குட்டி யாருக்கு பிடிக்காது? பிடிச்சா எடுத்துக்க. உங்க வீட்டுல ஆசாரம் கீசாரம்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா விசிறி கடாசிடு. என்ன? கல்யாணத்துக்கு குதிரை குட்டி. சச்ச, 10 நாள் இருக்கு. எதுக்குன்னு கேளேன்.
எதுக்கு? என்கேஜ்மெண்ட்டுக்கு. நிச்சயதார்த்தம் பத்தி மெட்ராஸ் முழுக்க இப்பவே பேசிக்கிடுது. அப்பாவை நீ இன்னும் சந்திக்கலை. சாயங்காலம் அவரை வந்து பார்த்துட்டு போயிரு. என்ன? எங்கேருந்து பேசுறேன் தெரியுமா? தெரியாது. சத்தம் கேட்கலை? விர்ருன்னு கேக்குது. நம்ம பிரைவேட் பிளேன்ல இருந்து பேசுறேன். அப்படியா? யூ ஆர் நாட் இம்ப்ரெஸ்ட்? இதுக்காகவே யூஎச்எஃப் வச்சு 10 இன்ஜினியர் ஸ்பெஷல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 100,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. சாயங்காலம் அப்பாவை பார்க்க வர்றியா? வரணுமா? கட்டாயம். அவர் நைட்டு பாம்பே போயிடுறாரு. உனக்கு அவரை பிடிக்கும். என்னை மாதிரி தான் ஆசாமி. இல்லை, அவரை மாதிரி நான். நினைச்சதை அடைஞ்சே தீரணும். அம்மா கிட்ட போன் கொடு. அம்மா, உன்னோட பேசணுமாம். யாரு? வைரூவா? என்ன வைரு, எப்படி இருக்க என்று அம்மா அவ்வப்போது சிரிப்புடன் பேச, அனிதா அறைக்கு வந்து வெற்றுப்பார்வை பார்த்து கொண்டு அவர்களின் தொடர்பற்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். எனக்கு மயில் கழுத்து கலர் பிடிக்கும்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏதாவது இச்சினி வேலையா? மாலை சாந்தோம் வீட்டுக்கு போனபோது வைரவனின் அப்பா ஹாலில் முழுசாக ஷூட் வெஸ்ட் கோட் எல்லாம் அணிந்து காத்திருந்தார். அனிதா வந்ததும் எழுந்து வாம்மா என்று அவளின் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்ட போது லேசாக விஸ்கி வாசனை அடித்தது. சற்று கருப்பாக பரபரக்கும் கண்களுடன் அவளை நோக்கி சிரிக்கும் போது சிங்கப்பல் தெரிந்தது. ஒரு தங்கப்பல்லும் தெரிந்தது. வைரவனின் அம்மா இப்போது பிரமிக்கும் செரூலியன் நீளத்தில் கிரேப் சில்க் புடவையை அணிந்து அனிதாவை வந்து கட்டி கொண்டாள். அவளிடத்திலும் லேசாக அந்த மனம் கொலோன் வாசத்தையும் மீறி அடித்தது. எப்படி இருக்கா பாருங்க மருமவ, ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கிறப்ப உன்னை போய் பிடிச்சானா எம்மவன்? அண்ணாச்சி, என்ன இது அவ என்றான் வைரவன். நீங்கெல்லாம் பாப்பாரவங்களா? தலையாட்டினாள். ஆம் என்று. நாங்க என்ன ஜாதி தெரியுமா? தலையாட்டினாள். இல்லை என்று. எங்க அப்பச்சி கோயில்ல மோளம் அடிச்சுக்கிட்டு இருந்தவரு. வீட்டுல கன்னடம் மாதிரி பேசுவோம். தெரியும் இல்லை, தாத்தா பேரு வைரவன், எங்க அப்பா பேரு வரதராசு, என் பேரு லட்சுமணன். எல்லாம் போன ஜெனரேஷன். இப்ப எல்லாம் தமிழ்தான். மவன் ரொம்ப சுத்துவான். கொஞ்சம் இவனை கட்டுப்பாடுல வச்சிரு. ஒரே மவன். பெண்ணா பெத்து தள்ளிட்டா இவ என்று பைப்பை எடுத்து அதனுள் கம்பி திரியை நுழைத்து குடைந்து பழுப்பாக வெளியில் எடுத்து எரிமூர் புகையிலையை அடைத்து பற்ற வைத்து நீலமேக புகை விடுத்து என்ன படிச்சிருக்க என்றார். பாட்டனி முடிச்சிட்டியா? இல்லை, இந்த வருஷம்தான் ஃபைனல். வைரு, இதை ஏதாவது எம்பிஏக்கு டிகிரி முடிச்சதும் அனுப்பிச்சிரு. பிராங்க் கிட்ட சொன்னா போதும். முதல்ல கல்யாணம் ஆவட்டும் அண்ணாச்சி என்றான் வைரவன். மவன் என்னை அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவான். நீ எப்படி கூப்பிட போற? உங்க பாப்பாரவங்கெல்லாம் மாமனாரை எப்படி கூப்பிடுவாங்க? அப்பான்னு. அப்படியே கூப்பிடு. ஏம்மா, நகைங்கள்லாம் போட்டுக்கிட்டு வரலை என்றாள் வைரவனின் அம்மா. கல்யாணத்தின் போது போட்டுக்கலாம்னு. கல்யாணத்துக்கு வேற செட்டு, இது நிச்சயதார்த்தத்துக்கு. வைரு சொல்லலையா அன்னைக்காவது போட்டுக்கிட்டு வாங்க, உள்ள வச்சு பூட்டாதீங்க. பாருமா, உங்க அம்மா கையில சொல்லி போடு, பழகிக்கணும். இந்த ஃபேமிலியில ஊடாட, நகைங்கிறது போட்டுக்க, பூட்டி வைக்க இல்லை. பணம் செலவழிக்க. செலவழிச்சாதான் டாக்ஸ் கட்டாம தப்ப முடியும் என்றார் லட்சுமணன். புகை விட்டு கொண்டே அவளை ஏற இறங்க பார்த்து கொண்டிருந்தார். இன்னும் என்னால நம்ப முடியலை. என்ன அண்ணாச்சி, இவகிட்ட அப்படி என்னத்தை நீ கண்டுட்ட? சும்மா இருங்க என்று அதட்டினான் வைரவன். கிரேசி பாய்ஸ் என்று வியந்தார். சரி, நான் பாம்பே போறேன். அதுக்கு முன்னால வாக் போகணும். வைரு, யாரையாவது அனுப்பி போர்டிங் கார்டு வாங்கி வச்சிரு. பலவித டிஃபன் தட்டுக்கள் தள்ளுவண்டியில் வந்தன. நான்வெஜ் சாப்பிட மாட்டியே என்றார் அனிதாவை பார்த்து. கொண்டு வந்த டிஃபன் சந்தேகாஸ்பதமாக இருந்தது. அதை தொடாமல் டீ மட்டும் குடித்தாள். ஏலக்காய் வாசனை அடித்தது. ஒரு வாய் குடித்து மீதியை வைத்து விட்டாள்.
வைரவன் அவளிடம் ஒரு சீட்டை காட்டினான். ஒருமுறை நமஸ்காரம் பண்ணிடு என்று எழுதியிருந்தது. அனிதா பின் வாங்கி உங்க ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் என்றாள். அவர் ஒதுங்கி கொண்டு இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, நல்ல பொண்ணு, உள்ளே இருந்து ஏதாவது கொண்டு வந்து கொடேன். ஒரு ஜேடு செட்டு நம்ம சச்சவுக்காக வாங்கியாந்தனே, அதை எடு என்றார் மனைவியிடம். என் மகன் அதிர்ஷ்டக்காரன், இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டப்ப இவ அப்பன் கடனாத்தான் வச்சிருந்தான், நானும் லவ் மேரேஜ் தான், இவங்க தேவர் ஜாதி, கொடுக்கவே மாட்டேன்னுட்டாங்க. நான் வந்த அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது என்று வைரவன் அம்மா சொல்ல, அப்படித்தான் சொல்லிக்கிட்டு திரியறா, என் உழைப்பை யாரும் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு லைஃப் டைம்ல சம்பாதிச்சது அனிதா என்றார் லட்சுமணன். அனிதா, அப்படியா என்றாள். மனம் அலைந்தது. இந்த சூழ்நிலையில் வாழ்நாளா என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. வைரவனின் சகோதரிகளும் கசின்களும் அவ்வப்போது வந்து அவளை தொட்டு பார்த்து விட்டு போனார்கள். சங்கிலி நாய் அவளை கண்டு வாலாட்ட பழகிவிட்டது. நாய் எப்படியோ அனிதா முக்கியமானவர், அவளை பார்த்து குறைத்தால் உதை விழும் என்று தெரிந்து கொண்டு விட்டது. அபி என்கிற பெண் அவளை அழைத்து கொண்டு போய் தன் எக்ஸசைஸ் சைக்கிளை காட்டினாள். இதுக்குள்ள கம்ப்யூட்டர் இருக்குது, நான் தப்பலா வச்சிருக்கேன், வைரு அங்கில்தான் ஜப்பான்லேருந்து வாங்கி வந்தாரு, உனக்கு மைக்கேல் ஜாக்சன் பிடிக்குமா? அனிதாவை மறுபடி தன் காரில் கொண்டு விட்ட போது வீட்டு வாசலில் வைரவன் அவளை முதன்முறையாக அவள் தொடைமேல் தொட்டு அழுத்தின போது அவள் தசைகள் இறுகின. அந்த கையை அகற்றினாள். ஏன் அனிதா, அப்புறம் என்றாள். கதவை திறக்கும் போது அவள் மார்பில் வேண்டுமென்றே தீற்றினான். அந்த தினம் வந்தது. அனிதாவை சீத்தல் பியூட்டி பார்லருக்கு அழைத்து சென்றாள். ஒரு சைனாக்காரி அனிதாவின் முகத்தை பாத்திரம் போல அலம்பி புருவத்தை ட்வீசரால் வலிக்க வலிக்க திருத்தி வில்லாக்கி முகத்தில் பூனை முடியெல்லாம் நீக்கி கைகால் நகத்துக்கெல்லாம் சாயம் பூசி அவள் தலைமுடியை பற்றி பலவிதமாக சர்ச்சித்துவிட்டு கடைசியில் அதை ஒரு மாதிரி சின்ன சின்ன திரிகளாக திருகி வளையம் வளையமாக்கி முடிவில் கண்ணாடியில் அனிதா பார்த்து கொண்டபோது பிரமித்து போனாள். பக்கத்திலிருந்து ஃபெமினா வாசித்து கொண்டிருந்த மது, வாவ், யூ லுக் கிரேட் என்றாள். நானா இது என்றாள் அனிதா. அவள் முகத்தின் அடையாளமே மாறிவிட்டிருந்தது. இந்த சாக்கில் சீதலும் மதுவும் ரொம்ப சிநேகமாகி விட்டார்கள். நீ ஷிட்னி ஷெல்டன் படிப்பியா, ஜாக்கி காலின்ஸ் உண்டா என்றெல்லாம் பேசிக்கொண்டு அவர்களும் அலங்காரம் பண்ணி கொண்டார்கள். அப்பா அம்மா மற்ற உறவுக்காரர்கள் அனைவருக்கும் வேன் அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் முன்னாலேயே சாந்தோம் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தெரு திரும்பி 1 கிலோமீட்டர் இருக்கும் போதே கார்கள் வரிசையாக காத்திருந்தன. உள்ளே வாசலிலிருந்தே வீடியோ எடுத்து கொண்டிருந்தார்கள். சாயங்காலமே வண்ண விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அனிதா, யூ ஆர் லேட் என்றான் வைரவன். லேசான சில்க் போன்ற துணியில் யானை தந்த வெள்ளை நிறத்தில் ஷூட் அணிந்திருந்தான். யார் யாரோ யார் யாருடனோ பேசிக் கொண்டிருக்க அனிதா நுழைந்ததும் மௌனமாகிவிட்டது. இவங்கெல்லாம் க்ளோஸ் பிசினஸ் அசோசியேட்ஸ், இவங்களை ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டியது கட்டாயம். அவர்கள் அனைவரும் விதிவிலக்கில்லாமல் கிரே ஷூட் அணிந்திருந்தார்கள். யாரும் தமிழ் பேசவில்லை. அனாதையாக ஆர்கெஸ்ட்ரா பாடிக்கொண்டிருந்தது. எங்களின் அடுத்த பாடல் லேட்டஸ்ட் ஹிட் படத்தில் இடம்பெற்ற என்று அறிவித்து கொண்டிருந்தனர். அனிதா அவர்களுடைய நடக்க ஆர்க் வெளிச்சம் துணை வந்தது. இது ஆமந்தா, இது ராஜசேகர், இது பழனிசாமி, ரோட்டரி கவர்னர், பெரிய புள்ளி, இது என் கிளாஸ்மேட் ராகவன், இது 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 எத்தனை இதுக்கள். அவளை அறிமுகப்படுத்திய அத்தனை பேரும் சற்றே சிரித்து சற்றே தலையசைத்து ராணியாக அங்கீகாரம் தந்தார்கள். அப்பா அம்மா சுகந்தியை தேடினாள் அனிதா. 4 பேரும் ஆர்கெஸ்ட்ரா அருகில் தாளம் போட்டு பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹாய், என்னை ஞாபகம் இருக்கா? அனிதாவால்
பார்த்த மாத்திரத்தில் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பிறகே புரிந்தது, வைரவனால் விலைக்கு வாங்கப்பட்ட சுரேஷ் என்று. வைரவன் சொல்லிக் கொண்டிருந்தான், அனிதா, இது சுரேஷ், எங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் கம்பெனியின் புது மேனேஜர். இத்துடன் 16 அத்தியாயம் நிறைவுற்றது.